அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சங்கீதா. நான் ஸ்ரீ கௌதந்தன் கோத்தாரி ஜெயின் தொடக்கப்பள்ளியில் இந்தி மீடியத்தில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி கொண்டு வருகிறேன். எனது காணொலியை காண்பதற்கு முன் எங்கள் பள்ளியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே பாருங்கம்மா கண்ணா, இவர் பார்த்தவுடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இவர் யார் என்று தெரிகிறதா? உங்களுக்கு தெரியவே இல்லை என்றால் நான் சொல்கிறேன், இவர் வந்து திருவள்ளுவர் கண்ணா. திருக்குறளை இயற்றியவர். திருக்குறள் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? எல்லா நிகழ்ச்சிகளிலுமே நம்ம இந்த திருக்குறள் இல்லாமல் அந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றை உலகு அதை வந்து நாம் தொடங்காமல், புரியுதுங்களா, அந்த குறளை தொடங்காமல் நாம் எந்த நிகழ்ச்சியுமே நாம் அரசு நிகழ்ச்சிகள் நமக்கு நடக்காது, சரிங்களா? திருக்குறளை இயற்றியவர் தான் திருவள்ளுவர். நாம் படிக்கக்கூடிய வகுப்பு வந்து மூன்றாம் வகுப்புக்குரிய திருக்குறளை தான் நம்ம படிக்க போகிறோம், பாடப்பொருளை தான் நம்ம படிக்க போகிறோம். இவர் தான் திருவள்ளுவர். இவர் பிறந்த ஆண்டு வந்து நமக்கு சரியாக தெரியல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் உள்ள மயிலாப்பூர் பார்த்திங்களா, அங்கே இவருக்கு கோவிலே இருக்குது, சரிங்களா கண்ணா? இவருக்கு வந்து தேவர், நாயனார், பொய்யாமொழி புலவர் அந்த மாதிரி பெயர்கள்லாம் கூட இவர்களுக்கு உண்டு. இந்த இவர் இயற்றிய அந்த திருக்குறளானது பார்த்திங்கன்னா நம்ம இந்திய நாட்டுக்கே ஒரு பெருமைன்னு சொல்லலாமா கண்ணா, புரியுதுங்களா? இது தமிழில் தான் வந்து இயற்றப்பட்டது, தமிழ் நூல் தான் இது, புரியுதுங்களா? தமிழில் இயற்றப்பட்ட நூல் தான் திருக்குறள். ஆனால் நம்ம இந்தியாவுக்கே வந்து ஒரு பெருமை, உலகத்து அதாவது இவர் எழுதிய அந்த திருக்குறள் வந்து உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் எல்லா காலத்துக்கும், புரியுதுங்களா? நம்ம தமிழர்களுக்கு மட்டுமே இவர் எழுதலை, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா காலத்துக்கும், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் எல்லாம் நம்ம தாத்தா பாட்டி படித்தாங்க, நாம் படிக்கிறோம், நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் நீங்களாக இருக்கீங்கள, உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளும் இதை படித்தாலும் பொருந்தும். இந்த நூலில் உள்ள அதாவது நூலானது புத்தகம், புரியுதுங்களா? இந்த ஏடியில் உள்ள திருக்குறளில் உள்ள கருத்துக்கள் எல்லாமே எல்லா காலத்துக்கும் ஏற்ற வகையில் இருக்கிறதுனால, பொருத்தமாக இருக்கிறதுனால இதை வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதுங்களா? இதில் வந்து இந்த திருக்குறளை வந்து என்ன பெருமைன்னா கண்டா, எல்லா மொழிகளையுமே இதை வந்து மொழிபெயர்த்துருக்குறாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, புரியுதுங்களா? அப்போது இதில் உள்ள கருத்துக்கள் வந்து எவ்வளோ மதிப்பு மிக்கதாக இருந்தாங்கன்னா எல்லா மொழிகளிலுமே வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க, நினச்சி பாருங்க, சரிங்களா? நம்ம தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கில், கன்னடத்தில், இங்கிலீஷில் வந்து வேறு வேறு வெவ்வேறு மொழிகளில் வந்து இதை இயற்றி இது மொழிபெயர்த்து படிச்சுட்ருக்காங்க, சரிங்களா? அப்போது அவ்வளவு வந்து கருத்துக்கள் வந்து இந்த திருக்குறளில், திருக்குறளில் இல்லாத கருத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம், சரிங்களா? இந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னா இரண்டடிகள் தான் இருக்கும். இந்த இரண்டு அடிகளால் ஆனது தான் திருக்குறள். இரண்டு அடிகளால் ஆனது தான் திருக்குறள். இது வந்து வெண்பான்னு சொல்கிறாங்க. இது வெண்பாவில் ஒரு வெண்பா வகை அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பானா முதல் அடி வந்து 4 சீர்கள் இருக்கும், இரண்டாவது அடி வந்து 3 சீர்கள் இருக்கும். அது எப்படி நான் சொல்கிறேன், முதல் திருக்குறளை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன், புரியுதுங்களா? அதாவது திருக்குறளை இயற்றியவர் யாருமா? திருவள்ளுவர். திருக்குறளை இயற்றியவர் யாரு? திருவள்ளுவர். இவர் தான் திருவள்ளுவர். திருக்குறளில் பார்த்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம் அப்படின்னு 3 பெரும் பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க கண்ணா. இதுதான் திருக்குறள் புத்தகம். திருக்குறளில் வந்து அறம், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பெரும் பிரிவுகள் இருக்குது. இங்கே பாருங்க, நான் வச்சுக்க பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அறத்துப்பால், அறத்துப்பால், சரிங்களா கண்ணா? அறத்துப்பால் என்பது 1 38 அதிகாரம் வரை இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருட்பால் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க பாருங்க, பொருட்பால், சரிங்களா கண்ணா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்பத்து பால் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க, இன்பத்து பால் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. 3 பெரும் பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க, சரிங்களா கண்ணா? அடுத்தது திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. திருக்குறளில் பார்த்தீங்கன்னா 133 அதிகாரங்கள். அதிகாரங்கள்லாம் வேற ஒன்றும் இல்லை, தலைப்பு, சரிங்களா? ஒரு தலைப்பின் கீழே இது பாருங்க, இப்போ இது ஒரு தலைப்பு, இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, எல்லாரும் பாருங்க ஒரு நிமிஷம். முதல் தலைப்பு என்னது இங்கே பாருங்க, திருக்குறளில் இருக்கக்கூடிய முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. இங்கே போய் மேலே போட்டிருக்காங்களே, இதுதான் அதிகாரம். இந்த மாதிரி 133 தலைப்புகள் கீழே எழுதியிருக்கார் திருவள்ளுவர் திருக்குறளை, சரிங்களா? இது கடவுள் வாழ்த்து என்பது முதல் அதிகாரம். இது மாதிரி 133 அதிகாரங்கள் இருக்குது. ஒரு அதிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 10 குறள்கள் இருக்கும் கண்ணா. ஒரு அதிகாரம்னு எடுத்துக்கிட்டானா நம்ம எத்தனை குறள்கள் இருக்கோ? இப்போ பாருங்கள், இது கடவுள் வாழ்த்துன்னு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, இதில் 1, 2, அப்புறமா பாருங்கள்,
மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. அடுத்தது என்ன ஆகிடும், வான் சிறப்பு அதிகாரம் வந்தது பாருங்க, ரெண்டாவது அதிகாரம் வந்தது பாருங்க. இந்த மாதிரி 133 அதிகாரங்கள், ஒரு அதிகாரத்துக்கு எத்தனை குறள்கள்னா 10 குறள்கள், 10 குறள்கள் இருக்கும். அது மாதிரி எத்தனை குறள்கள் இருக்குதுன்னா 1330 குறள்கள். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பாருங்க, ஒரு அதிகாரத்திற்கு 10 குறள்கள் இல்லாம 1330 குறள்கள் இருக்கண்ணா, சரிங்களா. திருக்குறள் வந்து என்ன சொல்றாங்கன்னா உலக பொதுமறை. இந்த திருக்குறளை என்ன சொல்றாங்கன்னா உலக பொதுமறை அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறளை வந்து என்ன சொல்றாங்கன்னா உலக பொதுமறைனா, உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் ஏற்ற வகையில இந்த நூல் இருக்கிறதுனால, இதில் உள்ள கருத்துக்கள் இருக்கிறதுனால உலக பொதுமறைன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா கண்ணா? இதை வந்து பொய்யாமொழி நூல் அப்படின்னு சொல்றாங்க, பொய்யாமொழி நூல் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் தமிழக அரசு வந்து திருவள்ளுவர், இந்த திருக்குறளை திருவள்ளுவர்களை பெருமைப்படுத்தும் வகையாக கன்னியாகுமரிக்கு பார்த்துருக்கீங்களா, நீங்கள் மேப்பில் பார்த்துருக்கீங்க, போயிருக்கீங்களா நீங்கள் எனக்கு தெரியாது. கன்னியாகுமரியில் கடலில் 133 அடி உயரம் உள்ள சிலையை வந்து நிறுவியிருக்காங்க அங்கே, சரிங்களா கடல், 133 அடி, 2000 ஆண்டு அதை நிறுவியிருக்காங்க. இப்போ அதை கட்டி வந்து 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு, நமக்கு 2020 முடிஞ்சிருத்துல, 2000 ஆண்டில் வந்து அதை நிறுவியிருக்காங்க, சரிங்களா கண்ணா. அந்த நீங்கள் போ கன்னியாகுமரி போனீங்கன்னா, நீங்கள் டூர் எங்கேயாவது போனீங்கன்னா அப்போ அங்கே பாருங்கள், சுற்றுலா போனீங்கன்னா அங்கே 133 அடி உயரம் உள்ள திருவள்ளுவர் சிலையை வந்து நிறுவியிருக்காங்க, சரிங்களா கண்ணா. திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு கூட நம்ம கேலண்டரில் நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். திருவள்ளுவர் பொங்கல் நாட்கள் வரல நாங்கள், அதில் வந்து ஒரு நாள் நம்ம திருவள்ளுவர் தினமாகவே நம்ம கொண்டாடுறோம். புரியுதுங்களா கண்ணா? இது இப்போ நம்ம படிக்கக்கூடிய அடுத்தது நம்ம திருக்குறள், என்னென்ன திருக்குறள் பற்றி நம்ம பார்க்கலாம். திருக்குறள் வந்து எத்தனை அடிகளால் ஆனது, சீர்கள்லாம் என்ன, அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், சரிங்களா. இங்கே பாருங்க.